ஏன் நம்ம கடைக்கு போர்டு பேர் எதுவுமே வைக்கல? பாய் வடக்கடைன்னா எல்லாருக்கும் தெரியும், அவினாசின்னு சொன்னாலே போதும். இது நேம் தேவையில்லை, நேம் இல்லாமலே நம்மளுக்கு கடை எப்படி ஃபேமஸான கடை. ஓகே, கடை இருட்டு கடை அல்வா மாதிரி ஜம்முன்னு ஒன்றுமே சோ இல்லைனால ஜம்முன்னு கலைக்கிறோம். அவினாசி வடையை நேரத்தில் ரம்ஜான் மாதத்தில் அதையும் கலகலகலன்னு 3 மணிக்கு அவர் ஆடு போய் பற்ற வச்சுருவார். அது சுண்டல் கம்மி பண்ணிடுறேன் ஜாஸ்தியாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். கொங்குநாடு கடற்கஜன் சேனல் 6000 வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட சப்போர்ட் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அவினாசியில் பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் சேவூர் ரோட்டில் இருக்கோம். சேவூர் ரோட்டில் பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் இவங்களோட கடை இருக்குது. கடந்த 45 வருஷமாக இவங்க கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க சார். சாயந்தரம் 4:30 to 8 வரைக்கும் சூப்பரான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் சென்னை போனாலும் சரி, இல்லை சென்னை பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்தாலும் சரி, இந்த அவினாசி பைபாஸில் பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க கடைக்கு வந்தீங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். உங்கள் ட்ராவலை ருசியான ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், போர் அடிக்காமல் போகலாம். வாங்க உள்ளே போகலாம். என்ன மெனு இருக்குன்னு பார்த்து ஒரு புடி பிடிக்கலாம். ரெடியா? கடை கட்ட வந்தாச்சு. கடை அங்கே தான் இருக்குது. எங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா ஸ்ட்ரைட் இருக்குது. இங்கேயே என்னால் நிற்க முடியல, மெல்லு கம கம கமன் கூட்டுது. வாங்க உள்ளே போய் என்னென்ன மெனு இருக்குன்னு பார்த்து ஒரு குடி குடிக்கலாம். கமான். தனபால் என் பேர், நான் அவினாசி தாங்க. ரெகுலராக இந்த கடைக்கு வருவேன் ஒரு 3-4 வருஷமாக. ஜாலியாக இருக்கும், ஹோம்லி ஃபுட்டு, வடை சுண்டல் சூடாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாக வைக்கிறாங்க. இன்றைக்கி 5 o'clock, இதே ஒரு 6:30 to 7 o'clock வந்தால் பயங்கர கூட்டமாக இருக்கும். வெளியே ஐ மீன் கியூவில் தான் நின்று வாங்கணும். அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். நான் ஒரு எம்என்சி கம்பெனிங்க, கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி. யூஸ்வலாக ஆஃபீஸுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு வருவோம். இன்றைக்கி நாங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கோம். வரலாம். என்எச்சில், கோயம்புத்தூர் என்எச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். வர்றவங்க ரெகுலராக இங்கே ஐ மீன் நீங்கள் சாப்பிட வரலாம். பக்கத்தில் அவினாசிலிங்கர் கோயில் இருக்குது. இட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு மேபி ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். சாமி கும்பிட்டு வந்து சூடா வச்சு போண்டெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம், பார்சல் வாங்கலாம். தேங்க்ஸ். ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வடை, வெங்காய போண்டா, காலிஃப்ளவர் சில்லி, பட்டாணி வடை ரெடியாக இருக்குது. பருப்பு வடையும் வெங்காய போண்டாவும் 3 piece 10 rupees, காலிஃப்ளவர் சில்லியும் இந்த பட்டாணி வடையும் பிளேட் 20 rupees. இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா நான் பட்டாணி வடை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டாணி, பட்டாணி மசாலா, பருப்பு வடை உடச்சி போட்டிருக்காங்க, மேலே ஆனியனும் கொத்தமல்லியும். பார்த்தாலே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னா பருப்பு வடை கிறிஸ்பியாக இருக்கும், பட்டாணி மசாலா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ணனும் அதே தான் சாப்பிட்ருக்காரு. எப்படிண்ணா இருக்கு? செம டேஸ்ட்டாக இருக்கேண்ணா. ஸோ சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, இந்த மசாலாவோட ஃப்ளேவர். பட்டாணி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. காரெல்லாம் அதிகமாக இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு குருமா எப்படி வைப்போமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பருப்பு வடை அடிதூள், நல்ல பருப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது.
வடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் இல்லை, ரொம்ப கம்மியான ஆயில் தான் பிடிக்குது. பச்சை மிளகா, சோம்போட டேஸ்ட்டு எல்லாம் கரகரன்னு நினச்சிருக்காங்க, ரொம்ப நைஸாக இல்லை. அதுதான் இந்த வடைக்கு ரொம்ப டேஸ்ட் காரணம். இதுதான் இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை ஒரு 20 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. அதனால தான் இவ்வளோ கூட்டம் இங்கே வருது. மறக்காமல் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள். கேமராமேன் என்ன திட்டிகிட்டே இருக்கார், ஏன்னா அவரை சாப்பிட விடாமல் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நம்மளோட கேமராமேன் அரவிந்த் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், நமக்காகவே சென்னையிலேருந்து வந்திருக்காரு. இந்த பட்டாணி தனியாகவும் கிடைக்கும், வடை மிக்சிங்கோடும் கிடைக்கும். இந்த வடை மிக்சிங்கோடு சாப்பிட்டிங்கன்னா ரெண்டோட காம்பினேஷன் உங்களை வேறு லெவலுக்கு கூப்பிட்டு போகும், சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போகணும்னு கூட சொல்லலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைக்கிறோம் அவினாசி வடையினர் தான். ரம்ஜான் மாதத்தில் அதையும் கலகலகலன்னு 3 மணிக்கே அவர் அடுப்பு போய் பற்ற வச்சுருவார். அது சடனாக இருந்தால் அவரை ஜென்ரேட்டர் ரெடி பண்ணி கொஞ்சம் வடையை கொடுத்து எல்லாத்தையும் டேஸ்ட் எழுத்துருவார். எங்கே இருந்தாலும் இவர் வடைக்கு நிகரான வேறு எங்கேயுமே இல்லை. அது சுண்டல் அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி கேரி பேக் இல்லாத நேரத்தை தட்டத்தில் கொடுத்து எல்லாத்தையும் மக்களை இது பண்ணிவிட்டு பப்ளிக்குக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாரு. லாஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, லாபத்துலேயும் கொஞ்சம் குறைச்சி வியாபாரத்தை பெருக்கிறாரு. நன்றிண்ணா. திருநெல்வேலிக்கு அல்வா மாதிரி அவினாசிக்கு நம்ம வடைக்கடை. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் செல்வம். அவினாசி வடைக்கடை ரொம்ப ஃபேமஸான கடை. இது 45 வருஷமாக இங்கே வச்சுருக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து பாய் கடை வச்சுட்டு வந்தீங்க, அதில் இப்போ நான் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிறேங்க. வடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்தீங்கன்னா ரெகுலராக அவினாசியில் வாங்கிக்கலாம். ரொம்ப தரமாக இருக்கும் பொருள், டெய்லி எண்ணெயை மாற்றிக்குவோம். பொருள் குவாலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும். எங்கள் அஜினாமட்டா இதில் எந்த கலப்பம் கிடையாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் 4:30 மணிக்கு மேலே எப்பவுமே ரசத்தாக இருக்கும். ஏன்னா 3 வடை 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, எப்படி கட்டுவழியாகுது? நான் ரெகுலராக கடை வச்சு ரொம்ப வியாபாரம் அதிகமாகிறதுனால அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. தரமாக பொருள் கொடுக்குறோம், ஆளுங்க நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. அதிலெல்லாம் எதுவும் கோபப்பட மாட்டாங்க. நம்ம கடையில் என்னென்னா ஸ்பெஷல்? வடை, போண்டா, சுண்டல் வடை மெயினாக போகுங்க எப்பவுமே ரெகுலராக. ரம்ஜான் நோம்பு டைம்லாம் வடை அதிகமாக போவாங்க, ஒரு நாளைக்கு 30-40 கிலோ போவோம். அந்தளவுக்கு வராது, ரொம்ப ஃபேமஸான கடை. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா உங்கள் சர்வீஸ்க்கு. ஸோ அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா, கண்டிப்பாக இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பைபாஸ் எடுத்திங்கன்னா ஒரு தடவை இங்கே 1 கிலோமீட்டர் தான், வந்து ஒரு தடவையே டேஸ்ட் பண்ணிப்பார். இருந்துச்சு பட்டை கலப்சுன்னு கூட சொல்லலாம். நீங்களும் பார்த்துருப்பீங்க எத்தனை கஸ்டமர் வராங்க சாப்பிட்றாங்கன்னு அங்கே பாருங்கள். இது வேறு எங்கேயும் இல்லை, அவினாசி பெரிய கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், பைபாஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தான். இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு தடவையாச்சும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய் பாய்.